இன்றைய மன்னா நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நேற்றைய தினத்துல பார்த்தோம், கர்த்தர் உங்கள் இடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் திட நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். உங்களுடைய ஜபம், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய குடும்பம் முழுவதுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்களாம். உங்களுடைய ஜபம், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய நன்மையை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். உங்கள் நம்பிக்கையில் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கும் உம்முடைய அடைக்கலம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, நான் ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறாங்களோ அவங்களுக்குள்ளாக இன்றைக்கி ஒரு திட நம்பிக்கை வரட்டும். அவங்களுக்குள்ளாக உம்முடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். உம்முடைய அடைக்கலம் அவர்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும். ஆசீர்வதி வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.